குரு சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா உலகம் பட்டு கொழு கொழு கொழுன்னு அழகாக எல்லாம் உடல் நலமாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். புரிஞ்சுதா கண்ணுங்களா? ரொம்ப குண்டா இல்லை, கரெக்ட் வெயிட். ஓகேயா? ஓகே, நவ் டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அசூரா ஏஞ்சல். இது எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நீல நிற ஏஞ்சல். நீல நிறம் போட்டுக்க பார்த்தீங்களா, ஒரு நீல நிற ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் என்ன பண்ணுன்னா, நாங்கள் எல்லோரும் ரேக்கியில் வந்து இந்த ஏஞ்சல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது சைக்கிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா, அது சூப்பர். அதாவது ஃபாரின்லாம் நீங்கள் அமெரிக்காலாம் போனீங்கன்னா சைக்கிக் சர்ஜரிக்கு எத்தனையோ டாலர்ஸ் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. இங்கெல்லாம் சைக்கிக் சர்ஜரி பண்ணி நிறையா பேர் நல்லா இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துச்சோன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் நீங்கள் நேரடியாக வகுப்புக்கு வரப்போ அது அவங்களுக்கு அது புரியும். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அதாவது ஒரு ஃபோர்த் டிகிரி வரப்போ, தேர்ட் டிகிரி வரப்போ யூ கம் டு நோ வாட் இஸ் வந்து சைக்கிக் சர்ஜரி அப்படிங்கிறது தெரியும். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அந்த மாதிரி ஒரு இதே பண்ணுறதுக்கு யாருன்னா அசுரா தேவதை அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்கிறேன், தேவதைகள்ங்கிறது என்னென்னா ஒரு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் த காட் அண்ட் அஸ். நமக்கும் கடவுளுக்கும் முன்னால் இருக்க அவங்க நமக்கு என்னது, தூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது கிறிஸ்டியானிட்டியோ எந்த இதையும் சார்ந்ததெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து காமன் எனர்ஜியை பட்டு மட்டும்தான் நம்ம நினைக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு அசுரா, இப்போ முதல்ல உடம்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, த ஃபிசிக்கல் பாடி கான்ஸ்டியூட். நம்மளை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது, பெத்தாலஜி இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, தென் வாட் எல்ஸ் வந்து ஹிஸ்டாலஜி, ஹிஸ்டோ பெத்தாலஜி, பேக்டீரியாலஜி, பெத்தோ அப்படின்னு தெரிய போயிட்டே இருக்கலாம். பீடியாட்ரிக்ஸ் என்ன அது என்ன என்னன்ட்டு அவ்வளோ இருக்குது. நம்ம அதில் எவ்வளவும் படிச்சுட்டோம் அவங்கனால இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கேன். புரிஞ்சிச்சா? இப்போ இத்தனை இருக்கிற இந்த உடம்புல எல்லாத்தையும் அட்டி படைக்கிற ஒன்று வேணும்ல இல்லையா? ஒன்று வேணும் இல்லை, அதெல்லாம் அதுவாறு நடந்துகிட்டே இருக்குது. அக்கார்டிங் டு த கோல்டன் ரேஷியோ, பகவான் படைத்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் அதுபாட்டுக்கு இருக்குது, வயிறு எடுத்த தின்னாலும், பீஸா தின்னாலும், பர்கர் தின்னாலும் அதுபாட்டு டைஜஸ்ட் பண்ணது எல்லாம் நடக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண நமக்கு ஒரு மேஜர் ஐட்டம் தேவை. யோசிங்க, என்னது அல்ல முக்கியமானது, உங்கள் மனசு. கரெக்ட். நம்ம மனசை வந்து என்ன பண்ணுறோம், கரெக்டாக வச்சுக்கிறோம். அடுத்தது புத்தி. நான் இதை ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா அது அர்த்தம் இருக்குது. இந்த மனசும் புத்தியும் ஒன்றா சேர்றப்ப சா 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 நீட் அப்படி இருக்கலாம் இல்லை. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சில வீட்டில் பார்த்துருக்குறேன், நிச்சயமாக நடந்து சொல்கிறேன். காலையிலேருந்து மாங்கு 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 போட்டி வேலை செய்யும். சாயந்தரம் வீட்டுக்கார வர்றப்ப ஐயோ எனக்கு உடம்பு முடியலையே, எனக்கு தலை வலிக்குதே, கை கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு வந்தவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அம்மா வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுமா, ஒரே கம்ப்ளைண்ட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா தே வாண்ட் டு கெட் அ ஒரு சிம்பத்தி ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நான் இவ்வளோ வேலை அவங்க என்ன பண்ண பதிலாக உங்களுக்கு தெரியுமா, நான் நான் காலையில் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் டாக் டாக் டாக்ன்னு செஞ்சுட்டே சொன்னால் அது வேறு விஷயம். அதை விட்டுவிட்டு ஐயோப்பா கால் வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம், அடுத்தவங்க வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அக்கறை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற வியாதிகள் நிறைய. அந்த சைக்கோசோமேட்டிக் அப்படிங்கிறது டிசீஸ் தான் நிறையா நம்மளாக யூகிச்சுக்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு லேடிக்கு ஒன்றுமே இல்லை, ப்ரஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ரெண்டு கட்டி கூட கிடையாது, அண்ணன் சூப்பர் சின்ன ஒரு இது அது வந்துச்சு. அப்போ வந்து உடனே அவங்க அதை பார்த்துட்டு நான் எனக்கு அதுக்கு நல்ல வேலைக்கு என்கிட்ட வந்துச்சு, ஏன்னா ஏமா அது கேன்சராக இருக்குமா, எல்லாருக்கும் ஆனாவுனே இப்போ கேன்சர். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஃபீடிங், நம்ம சொல்லுவோம்ல அந்த இது சூன்யம் வைக்கிறதுன்னு, நம்ம மனசில் கொட்டி சூன்யத்தை வச்சுருவோம், இது கேன்சர் எடுத்தோடனே கேன்சர், எனக்கு கேன்சராக இருக்குமோன்னு தோணுது, எனக்கு இதாக இருக்குமோன்னு அவங்களாம் இப்போ பிகாஸ் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சு போச்சு, அதனால் மனிதங்க எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கிறது. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி நம்மளாக உருவகப்படுத்தி மனசில் உருவகப்படுத்தி நம்ம மனசை அது அதுக்கேற்ற மாதிரி இது எடுத்துக்கிட்டு டொயின் டைன் டொயின் டைன் உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது. எப்படி இருக்குது, டொயின்டைன் டொயின்டைன் உட முடியாமல் போகுது. இந்த டொயின்டைன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ அசுரா ஏஞ்சலை கூப்பிட்டுக்கணும். சரி நமக்கு உடம்பு முடியலப்பா, நிஜமாகவே தாங்க முடியாத வியாதிகள் இருக்குது அப்படிங்கிறப்ப யூ கேன் கால் அசுரா ஏஞ்சல். அதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கிறதுக்கு நிறையா முத்திரைகள் சொல்லியிருக்கேன், போட்டு பாருங்கள், அதை பண்ணுங்கள். புரிஞ்சுதா? சரி வந்துருச்சு வியாதி, ஏதோ ஒன்றில் டயபட்டிக்காக வந்து பிடிச்சி ப்ளட் ப்ரெஷராக வந்து போச்சு என்ன, ஆனாலும் இந்த தைராய்டாக ஒரு வியாதியாக எடுத்து பண்ணுறீங்களே, ஐயா அது சாதாரணம் பண்ண கண்ணுங்களா? நான் ஒரு நாளைக்கு அதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தைராய்டு டயபட்டிக் எல்லாத்த பற்றி பேசுகிறேன். புரிஞ்சுதா? நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் சரி. புரிஞ்சுதா? அது ஒன்று. சரி
இப்போ இந்த அசுரா ஏஞ்சல் வந்து ப்ளூ ஏஞ்சல். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ப்ளூவில் வச்சுருப்போம். அந்த ஷீட்டு எல்லாமே ரெண்டு கலர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணுவோம். ஒன் இஸ் த க்ரீன், ஆனால் ஒன் இஸ் த ப்ளூ. புரிஞ்சுதா? இந்த வார்டில் எல்லாம் பச்சை இருக்கிறதும் தியேட்டரில் எல்லாம் பெரும்பாலும் நாங்கள் ப்ளூ யூஸ் பண்ணுவோம். ப்ளூ இஸ் அண்ட் ஆன்டிசெப்டிக் இன் நேச்சர். இந்த கலரே வந்து ஆன்டிசெப்டிக் இன் நேச்சர். ஸோ இந்த ப்ளூ ஏஞ்சல் அசுரா இருக்கல, அவள் வந்து நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் சீவல் கா வந்து உங்களுக்கு உதவி செய்வாள். ரேக்கி சேனல்ஸ் வந்து அதற்காக இனிஷியேட் பண்ணப்படுகிறார்கள். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல, மீனாட்சம்மா தானே சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. இந்த அசுரா தேவதை எப்படி செய்வா அப்படின்னா, சீஸ் ஆக்டிங் ஆன் த அவர் சக்ராஸ் அந்த ஆரா. நம்ம ஆறாலையும் சக்கராவையும் அந்த அம்மா விளையாடுறாங்க. விளையாண்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க, மனசை சரி பண்ணிடுவாங்க. முதல்ல அச்சோ எனக்கு இது இருக்குதே அப்படிங்கிற அந்த இதை வந்து சரி பண்ணுவாங்க. மனசில் எனக்கு இது இல்லை அப்படிங்கிறத நமக்கு மனசு சரி பண்ணும்ல, அதை வந்து அசுரா ஏஞ்சல் பண்ணிடும். எனக்கு மன தைரியத்தை கொடுத்துரும் அசுரா ஏஞ்சல். அதுக்கப்புறம் ஹீ உனக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை, உன் உடம்பு பர்ஃபெக்டே ஆர்டரைட், அந்த தைரியத்தில் கொடுக்கறது அசுரா ஏஞ்சல். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அப்போ இந்த அசுரா ஏஞ்சல் என்ன பண்ணுது, இட்ஸ் ஆக்டிங் ஆன் நம்ம மனசில் இது பண்ணுது, நம்ம புத்தியவும் கரெக்ஷன் பண்ணுது. என்னென்னா, இதுவாக இருக்குமோ இந்த அதுவாக இருக்குமோ அந்த குமோ, இப்போ புரிஞ்ச இந்த குமோ குமோ நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உடம்புனால நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அசுரா ஏஞ்சலை வச்சு ப்ரே பண்ணுங்கள். பக்கத்தில் வச்சுக்கோங்க, தலகாணியில் வச்சுக்கோங்க, அசுரா அசுரா அசுரான்னு கூப்பிட்டுக்கோங்க. அசுரா அசுரான் எப்போ கூப்பிட்டாலும் அந்த ஏஞ்சல் வந்து நம்ம உடம்புலேயே நமக்கு வி கேன் ஃபீல் த ப்ளூ கலர். இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கால் அசுரா, நம்ம வந்து ஒரு ப்ளூ கலரை பார்த்துட்டோம்னா அசுரா ஏஞ்சல் நம்மகிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். நிறையா பேருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது புரிஞ்சுதுங்களா? அது ஒன்று. வருமா பார்ப்போமா, நோ போமா ஓமாலாம் வேண்டாம் நமக்கு, அது ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சுதா கண்ணுங்களா? அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப வலி இருக்குதுங்க நிஜமாவே என்னால் தாங்க முடியாது, தாங்க முடியாத வழி. அப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல பாச் ஃப்ளவர்னு, அதில் வந்து செரி ப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செரி ப்ளம்மை எப்போ வீட்டில் வச்சு வச்சுக்கோங்க. எரிச்சல் தாங்க முடியாத வழி அப்படிலாம் இருந்துச்சா, அப்போ அந்த செரி ப்ளம்மை ஒரு நாலு பேர்த்து வாயில் போட்டிங்கன்னா சக்காயாக கேட்கும். சம்டைம்ஸ்னோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு தோணுச்சுன்னா ரெஸ்கியூ ரெமடின்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து அடுத்து போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் கேட்கும். அதுமா அதெல்லாம் நடக்குமான்னு மட்டும் கேட்காதீங்க, பயங்கரம். எங்கள் கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் மாஸ்டர் இருக்கார். அதில் அவரெல்லாம் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் நான் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, அது இருக்கும் 35-40 இயர்ஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன். அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சொல்லி கொடுத்தவர். அப்படி அனாயசமா, டாக்டர்மா இதை பாருமா டாக்டர்மா அப்படின்னு அழகாக சொல்லி கொடுப்பாரு. என்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது நிறையா. இந்த ரெஸ்கியூ ரெமடி எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது. நாங்களாம் நான்லாம் ஃப்ளைட்டில் போகிறப்ப கூட ரெஸ்கியூ ரெமடி வச்சுக்குவோம். புரிஞ்சிச்சா? அது ஒன்று. இப்போ பிளட் ஸ்டோன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பிளட் ஸ்டோன். இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதனுடைய வைப்ரேஷன் போய் நம்மளை காப்பாற்றுது. அப்போது என்ன பண்ணும், அசுரா அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ அசுரா ஏஞ்சலுக்கு நாங்கள் வந்து லாப்பிஸ் லசூலியும் வச்சுக்குவோம், ஏன்னா அது ப்ளூ கலர் ஏஞ்சல் இல்லையா. அதனால் லாப்பிஸ் லசூலியும் நீங்கள் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம், பிளட் ஸ்டோனும் வச்சுக்கலாம், லாப்பிஸ் லசூலியும் வச்சுக்கலாம். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மூலமாக அதை கூப்பிடணும். ஒன்றுமே வேண்டாம் சாமி, எதுவுமே கிடைக்கல, அசுரான்னு ஒரு ப்ளூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் அசுரா ஏஞ்சல் ப்ளீஸ் கிவ் மீ பியூர் என்னது 100% ஹெல்த் என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. என்ன அசுரா ஏஞ்சல், நான் பூர்ண சுகமாக இருக்கிறேன், ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, நான் அழகாக இருக்கிறேன், நான் பூர்ண சுகமாக இருக்கிறேன், நான் பூர்ண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன், பூர்ண வளமாக இருக்கின்றேன். இதை சொல்ல சொல்லவே நம்ம செல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுங்களா? காலையில் சொல்லி பாருங்கள், சொன்னேன்ல. அதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க, அப்போ அது பெரிய விஷயமா ஆகும். சிறு சாய்பாபா சொல்லியிருக்காருல, சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறப்ப அது பெரிய பெரிய பயன்களை கொடுக்கும். அப்போ அசுரா ஏஞ்சல்ங்கிறது வந்து சூப்பர் ஏஞ்சல். அசுராவை வந்து நாங்கள் கூப்பிடாத நாட்களே கிடையாது. பர்டிகுலர்லி நாங்கள் எந்த டிஸ்டன் ரேக்கி கொடுக்குறப்பையும் சரி, யாருக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, கண்டினியூஸாக வி ஆர் கிவிங் ரேக்கி டு 1000s ஆஃப் பீப்புள். அப்படி கொடுக்குறப்ப நாங்கள் அசுரா ஏஞ்சலோடு தான் கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? நீங்கள் எல்லாரும் அசுராவை பின்பற்றுங்க, கூப்பிட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரிஞ்சாக்கணுங்களா? இப்போ நான் நிறையா சொல்கிறேன். இப்போ எதுக்கும் நம்ம மந்திரத்தை சொல்லுங்கம்மா அப்படின்னு தோணுது இல்லை? அப்படி தொடங்க நம்ம ஊர் மந்திரம்னு சொல்லிட்டா தன்வந்திரி தன்வந்திரன் இருக்கார்ல, அவருக்கு வேலை செய்கிறது தான் அசுரா. புரிஞ்சிச்சா? உங்களுக்கு தான் வந்து இந்து முஸ்லீமி கிறிஸ்டியன் அங்கே அதெல்லாம் கிடையாது இல்லை, அவள் கீழே தான் இவள் வேலை செய்கிறான். அப்போ
அவருடைய மந்திரத்தை சொல்லி பார்ப்போமா. தன்வந்திரி மந்திரம் ஒன்று இருக்குது இல்லையா, அது என்ன மந்திரம்னு பாருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரையே அமுத கலசஹஸ்தாய, சர்வாமயநாசனாய, த்ரைலோக்கியநாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. ரொம்ப ஈஸியாக தான மந்திரம், நாங்கள்லாம் அந்த காலத்தில் நிறையா தடவை சொல்லியிருக்கோம், இப்போவும் சொல்கிறோம், நீங்களும் சொல்லி பாருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரையே அமுத கலசஹஸ்தாய, சர்வாமயநாசனாய, த்ரைலோக்கியநாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. இல்லை எல்லாரும் எல்லா உலத்தோட உடல்நலத்தோட மனநலத்தோட இல்லை சகல சௌபாக்கியங்கள் கேட்டு நீங்கள் எல்லோரும் 100 ஆயுசு வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன். விட்ல கண்ணுங்களா, பாய்.